பேரல நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள் இருந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஐபிசி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் உள்ளிட்ட சட்டங்களுக்கு பதிலாக இப்போ புதுசா பாரதிய நியாய சங்கீதா போன்ற மூன்று சட்டங்களை அறிமுகப்படுத்திருக்காங்க. இதுக்கான மசோதா கடந்த டிசம்பர் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்திலெல்லாம் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அப்போ 140 எதிர்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அமைச்சிருக்காங்க, வெளியிருந்தாங்க. அந்த நிலைமையில தான் அந்த மசோதா தாக்கலாச்சு. இப்போ ஜூலை மாசம் முதல் வாரத்துல அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போதா சொல்றாங்க சார். அது வந்து பெயரளவுலாம் மாற்றமா இல்ல உள்ள சட்டங்கள் ஏதாவது மாத்திருக்காங்களா? இது மக்களுக்கு எவ்வளவு பாதகம் நினைக்கிறீங்க? இப்படி ஒரு அராஜகமான முறையில் மூன்று சட்டங்களை வந்து நிறைவேற்றியது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அரசியல் சட்ட மீறல் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அதாவது இப்போ மூணு சட்டம் எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஐபிசி, இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்திய சாட்சிய சட்டம். இதுதான் மூணு சட்டம். இந்த சட்டம் இன்னைக்கு வந்து ஐபிசி வந்து பாரதிய நியாய சங்கீதம், அடுத்து சிஆர்பிசி பாரதிய நாக்ரிக் சுரக்ஷா சங்கீதம், எவிடன்ஸ் ஆக்ட் வந்து பாரதிய சாட்சிய சட்டம் அப்படின்னு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த பேரே நம்மளுக்கு வந்து நுழையலை. இந்தியும் சமஸ்கிருதம் கலந்த பேரு. அரசியல் சட்டத்துல சட்டங்களுக்கான பேர் ஆங்கிலத்துல தான் இருக்கணும்னு சொல்லி ஆர்டிகல் 348 இருக்கு, அதை முதல்ல மீறி இருக்கிறாங்க. ஆனா இது எல்லா கட்சிகளும் வந்து பேசுற போது பேரை மட்டும் பேசினாங்க, இந்தி திணிப்புன்ற மாதிரி. ஆனா சட்டமே மொத்தத்துல வந்து பிரச்சனையாயிருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இதுல வந்து அடிப்படையில் என்னன்னா, மூன்று சட்டங்களையும் முழுசா மாத்தி எழுதுற அளவுக்கு ஒரு அறிவாளி பிஜேபி கவர்மெண்ட்ல கிடையாது, பயங்கர குழப்பத்தை உண்டு பண்ணிடும். அதனால மூன்று சட்டங்கள்லயும் கிட்டத்தட்ட 78-80% அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. மீதி 20% வந்து யுஏபிஏ சட்டம் போடா தடா இதுல இருந்தெல்லாம் கொடூரமான பிரிவுகளை எடுத்து இதுல வந்து போட்டுக்கிறாங்க அப்படின்றத இதுல வந்து நடந்திருக்கிறது. பிஜேபி கவர்மெண்ட் புதுசா இந்திய சூழலுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. ஏற்கனவே இருக்க சட்டங்கள்ல மக்கள் மீது சாதாரணமாக பயன்படுத்தப்படுகிற சட்டம் ஐபிசி, அதுல இன்னைக்கு மற்ற கொடூரமான பிரிவுகள் எல்லாம் யுஏபிஏ, இன்னைக்கு அருந்ததி ராய் மீது வழக்கு போட்டது யுஏபிஏ வழக்கு போட்டாங்க அப்படின்னு பேசுறோம். ஏன்னா அதுல உள்ள போனா நீங்க வருஷ கணக்குல உள்ளதா இருக்கணும், கொலகேசில வெளியே வந்துடலாம், யுஏபிஏல வெளியவே வர முடியாது. அது போன்ற கொடூரமான பிரிவுகளை, கருப்பு பிரிவுகளை இந்த சட்டத்துல வந்து சேர்த்திருக்கிறாங்க அப்படின்றதுதான் முக்கியமான வந்து பிரச்சனை. அடிப்படையில இந்திய குற்றவியல் சட்ட அமைப்பு எப்படி இயங்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாதான் இதுல என்ன வந்து மாற்றம் பிரச்சனை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப இந்திய அரசியல் சட்டம் தான் எல்லா சட்டத்துக்குமான அடிப்படை. இங்க உள்ள குற்றவியல் நீதி பரிபாலன முறைன்றது வந்து உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பரிசீலிக்கப்பட்ட ஒரு நடைமுறை அது, சரிங்களா? அப்ப அதுக்குன்னு உலக அளவுல சில பிரின்சிபல் இருக்கு. இந்திய கான்ஸ்டியூஷன் அதை முக்கியமா வந்து வலியுறுத்தி இருக்கு. இப்ப கான்ஸ்டியூஷன் படி ஆர்டிகல் 19, 20, 21, 22 ஒருவருக்கு வந்து 19 வந்து கருத்துரிமை, பேச்சுரிமை, சங்க வைக்கிற உரிமை, இதெல்லாம் வந்து 19 இருக்கு. அந்த உரிமை இருந்தால் தான் மற்ற உரிமையை கேட்க முடியும். ஆர்டிகல் 20 வந்து ஒருத்தரை வந்து 2 வந்து தண்டிக்க முடியாது, ஒருத்தர் அவரே வந்து ஏத்துக்கிற வைக்கிற மாதிரி கட்டாயப்படுத்த முடியாது. இப்படி பல உரிமைகளை வந்து 20, 21 வந்து சட்டப்படியான வழிமுறை இல்லாமல் ஒருவருடைய தனிநபர் சுதந்திரத்தை, வாழ்க்கையை பறிக்கக்கூடாதுன்றதான் 21. அதாவது அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஃபேர் இன்வெஸ்டிகேஷன், நேர்மையான விசாரணை, காவல்துறை விசாரணை, அதுக்கப்புறம் ஃபேர் ட்ரையல், நீதிமன்ற விசாரணை நேர்மையாக வந்து நடக்கணும். அப்படின்னா என்ன மீனிங்னா, அரசாங்கம் வந்து ஒரு வழக்கு தொடுக்கிற போது அந்த எதிரில் இருக்கக்கூடிய குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எல்லா வாய்ப்புகளும் கொடுக்கணும். ஏன்னா அரசாங்கம் ஒரு பெரிய நிறுவனம், அவங்ககிட்ட எல்லா வாய்ப்பு வசதிகள் இருக்கு. அப்போ ஒரு தனி நபர் ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து நிற்க முடியாது. அப்படி சூழ்நிலையில அவருக்கு முறையா எல்லா உரிமைகளும் வழங்கப்படணும், அவர் தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கொள்ள எல்லாம் பண்ணணுன்றதான் ஆர்டிகல் 21. அதே போல 22
எதேச்சதிகாரமாக கைது பண்றதுக்கு எதிரானது வந்து 22 சரிங்களா. இப்படி அரசியல் சட்டத்தின் இந்த அடிப்படை விளிமையங்கள், இதோட குற்றவியல் சட்ட விளிமையங்கள் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. என்னன்னா ஒருவர் மீது ஒரு வழக்கு அரசாங்கம் தொடுத்தா வழக்கு தொடுத்தவங்க தான் அந்த வழக்கை நிரூபிக்கணுமே தவிர குற்றம் சாட்டவர் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சந்தேகத்தை எழுப்பினா போதும், ப்ராசிக்யூஷன் தான் வழக்கை ப்ரூவ் பண்ணணும். அதே போல ஒரு நபர் கைது செய்யப்பட்டு அல்லது வழக்கு போடப்பட்டு நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை அவர் வந்து நிரபராதம்தான் அனுமானிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. 1000 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்படக்கூடாது. இப்படி பல்வேறு வகையான உரிமைகள் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அரசாங்கம் வந்து கொடுத்துருக்குது. ஏன்னா ஸ்டேட் நினைச்சா ஒரு சர்வாதிகார அரசு நினைச்சா என்ன வேணாலும் யார வேணாலும் பண்ண முடியுன்றதுதான் அரசியல் சட்டத்துல இப்படிப்பட்ட பாதுகாப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த சட்டங்கள் வந்து எப்படி அதை வந்து மீறுது அப்படின்றதுதான் முதல்ல இந்த சட்டமே நீங்கள் குற்றவியல் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணும்னா வழக்கறிஞர் சங்கங்கள் நாங்கள் தான் அதில் நீதிமன்றத்தில் இருக்கோம். எங்களை யாராவது கன்சல்ட் பண்ணாங்களா? மோடி கவர்மெண்ட் கிடையாது. பார் கவுன்சிலை கன்சல்ட் பண்ணாங்களா? கிடையாது. சுப்ரீம் கோர்ட் ஒப்பீனியன் கேட்டாங்களா? கிடையாது. ஹைகோர்ட் ஒப்பீனியன் கேட்டாங்களா? கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் கேட்டாங்களா? கிடையாது. மக்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்டாங்களா? கிடையாது. ஏதாவது ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி வந்து இதை தான் மாத்தலாம்னு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? கிடையாது. எதுவுமே இல்லாம இப்ப எதுக்கு வந்து கொண்டு வர்றாங்க? இப்ப என்ன பழைய சட்டத்துல என்ன பிரச்சனை? எங்கேயால் நீங்க இந்த சட்டம் கொண்டு வர போகுது? பழைய சட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது? என்ன பிரச்சனையை களைவதற்கு புது சட்டம் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? அமித்ஷா சொல்லியிருக்காரு சார், வந்து பிரிட்டிஷார்கள் கொண்டு வந்த சட்டம் தான் முழுக்க இருக்கு, அதோட சாயத்தை போக்குற அளவுக்கு இது வந்து நம்ம கொண்டு வரோம். மேலும் அது வந்து ஆட்சி அதிகாரத்தை மையப்படுத்தி தான் அந்த சட்டங்கள்லாம் இருந்துச்சு, இது வந்து மக்களை மையப்படுத்தி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு. சரி, பிரிட்டிஷ் சட்டத்துல இருந்து இந்திய சட்டம் எழுதுறாங்கன்னா 80% பிரிட்டிஷ் சட்டத்துல ஏன் எடுத்தீங்க? செக்ஷன் மட்டும் தான் மாறி இருக்கு, வார்த்தை கூட அதே வார்த்தை தான். நீங்க புது வார்த்தையை அதை கண்டுபிடிங்க? கிடையாது. அப்ப அதுல இருக்கதான் எடுத்து போட்டிருக்கிறாங்க. 20% வந்து சட்டத்தை கொடூரமா மாற்றிருக்கிறாங்க. இன்னைக்கு ஐபிசின்றது வழக்கமா சாதாரண எல்லாருமே வந்து டெய்லி போடக்கூடிய வழக்கு, அதுல கொண்டு வந்து ஐபிசியில என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா செக்ஷன் 111 டெரரிஸ்ட் ஆக்டும் கொண்டு வந்திருக்காங்க. பொதுவா டெரரிஸ்ட்ன்றது நம்மளுக்கு வந்து தெரியும், பெரிய குண்டு வைக்கிறது, நாட்டு பொருளாதாரத்தை சீர்குலைக்கிறது, இந்தியாவோட ஒற்றுமைக்கு வந்து எதிராக வந்து இருக்கிறது, நாட்டை துண்டாடுறதுக்கு முயற்சி பண்றது, இதுதான் டெரரிஸ்ட் ஆக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது கூட பேசி ஒரு கருத்தா பேசுறது பிரச்சனை கிடையாது, அந்த கருத்து வந்து செயலுக்கு போய் அது வந்து ஒரு பிரச்சனையா வந்து மாறுற போதுதான் அது டெரரிஸ்ட் ஆக்ட் வந்து கொண்டு வர முடியும். இது கடுமையான சட்டம், கடுமையான சட்ட பிரிவுகள், இதில் உள்ள போனா அவளை ஈஸியா வந்து வெளிவர முடியாது, கிட்டத்தட்ட தூக்கு தண்டனை வரை வந்து கொடுக்கலாம் அப்படின்றதான். இன்னைக்கு இந்த சட்டத்துல எப்படி கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா செக்ஷன் 111 அரசாங்கத்துக்கு எதிராக போராடி அரசாங்கத்தை இந்த கோரிக்கையை செய்யன்றோ செய்யக்கூடாது என்றோ வலியுறுத்தி அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுத்தா அது டெரரிஸ்ட் ஆக்ட் போட்டிருக்காங்க. அப்ப இயல்பான ஒரு போராட்டம் கூட நடத்த முடியாது. ஆமா, நீங்க டெல்லியில இப்ப விவசாயிகள் உட்கார்ந்து போராடினாங்க 1.5 வருஷம், அவங்க செய்யறது டெரரிஸ்ட் ஆக்ட், அவங்க தூக்கி உள்ள போடலாம், நீங்க வந்து ஆயுள் தண்டனை வரை அவங்களுக்கு கொடுக்கலாம், வருஷ கணக்கில் அவங்களை உள்ள போடலாம். அரசாங்கத்தை ஒரு நிர்பந்தம் பண்றதே நீங்க வந்து அது டெரரிஸ்ட் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்தா இந்த நாடு ஜனநாயக நாடா, சுதந்திர நாடா, ஜனநாயக விளிமையங்கள் இங்க என்ன இருக்கு அப்படின்ற கேள்வி இருக்கா இல்லையா? அப்ப ஐபிசில நான் ஒரே ஒரு உதாரணம் வந்து சொன்னேன், செடிசன் நம்ம பேசணும், செடிசன் தேச துரோகம், அதாவது ராஜ துரோகம்ன்றதான் தேச துரோகம் சொல்றாங்க. ராஜான்னு ஒண்ணே இல்ல, ராஜ துரோகம் அப்படி ஒண்ணு கிடையாது. ஜனநாயக நாட்டுல கிரிட்டிசைஸ் பண்ணலாம். இப்ப மன்னரை வந்து மன்னராட்சி காலத்துல அவரை விமர்சிச்சா அது வந்து நாட்டுக்கு எதிரான குற்றம் அப்படின்னா மன்னர் தான் நாடுன்ற கான்செப்ட்ல வந்தது. அது மன்னர் தான் நாடு கிடையாது, குடியரசுத் தலைவரோ பிரதமரோ முதல்வரோ நாடு கிடையாது, மக்கள் தான் நாடு. அப்படி கான்செப்ட் மாறி குடியாட்சியா மக்களாட்சியா வந்த பிறகு அந்த பிரிவு எதுக்கு? இது எந்த சட்டத்தை பத்தி நம்ம எடுத்தோம்? பிரிட்டிஷ்ல 2010 போயிருச்சு. இங்க வந்து உச்ச நீதிமன்றம் செடிசன்றது வந்து தப்பு, யார் மேலேயும் செடிசன் வழக்கு போடக்கூடாது நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்ததான் வந்து திரும்ப வந்து இவங்க வந்து 151 செக்ஷன் 150 அப்படி வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க செடிசனை திரும்ப.
இது செக்ஷன் 150 கொண்டு வராங்க. அப்ப இதுக்கு என்ன நோக்கம், ஏன் அப்படி கொண்டு வரணும் அப்படின்றது. மூணாவது செக்ஷன் 109 ஆர்கனைஸ்டு கிரைம் சொல்றாங்க. இது வந்து கர்நாடகா ஸ்டேட் ஆர்கனைசேஷன் கிரைம் ஆர்கனைஸ்டு கிரைம் ஆக்டு, அதே போல மகாராஷ்டிராவில் இது எல்லாம் வந்து ஸ்பெஷல் லா. எப்படின்னா குண்டர் தடுப்பு சட்டம் இருக்குல்ல, அது போல சில சிறப்பான சட்டங்கள் ஒரு சில மாநிலங்களுக்கு வந்து போடப்படும். அப்படி போட்ட சட்டம் தான் அது. அதை இதுல கொண்டு வந்துருக்குறாங்க. அதுல வந்து சும்மா சாதாரணமா ஐபிசியில் இருக்கக்கூடிய கிரிமினல் பிரிச் ஆஃப் ட்ரஸ்ட் ஒரு சொத்து ஏமாத்திட்டாங்க அப்படின்றது கூட ஒரு சிவில் பிரச்சனை. அப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல ஏதாவது பண்றது, மணி லாண்ட்ரி, இப்ப செந்தில் பாலாஜியில உள்ள இருக்காருல்ல, அது மாதிரி அதை இதுலேயே கொண்டு வராங்க. அப்ப உள்ள போனா வெளியே வர முடியுமா? செந்தில் பாலாஜி மாதிரி நபர்களே வெளியே வர முடியல, இவரு அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரியாலே வெளியே வர முடியலன்ற போது எப்படி வெளியே வர முடியும் சொல்லுங்க. அதை இதுல வந்து கொண்டு வராங்க. இதெல்லாம் ஐபிசியில வந்து சில உதாரணங்கள் மட்டும் வந்து நான் வந்து சொல்றேன். அப்ப கொடூரமா ஐபிசியை வந்து மாத்துறாங்க அப்படின்றதுதான். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு நாட்டில் ஒரு நாடு ஜனநாயக நாடு சுதந்திர நாடு ஒரு சரியான திசையில் வளர்ந்து போகுது அப்படின்னா குற்றங்களை குறைக்கணும். குற்றங்களை எப்படி குறைக்கிறது, குற்றத்துக்கு மூலம் என்ன அதை கண்டுபிடிக்கணும். அதுலேருந்து அந்த மூலத்தை நீக்கிறதுக்கு தான் வந்து நீங்கள் முயற்சி செஞ்சால் தான் குற்றங்கள் வந்து குறையும். பழங்குடி சமூகத்தில் இன்றைக்கும் பெரிய ஜெயிலெலாம் ஒன்றும் கிடையாது, குற்றங்கள் அதிகம் கிடையாது, சரிங்களா? இப்போ மாறல் விழுமியங்களை அவங்க ஒன்று வச்சு அப்படி வந்து ஒரு சிஸ்டம் வந்து வச்சுருக்குறாங்க. ஆனால் நம்ம பழமுடியில் பார்த்து அவங்க காட்டு முராட்டின்னு இங்கே இருக்க பலரும் பேசுகிறான். ஆனால் ஒரு ஜனநாயக நாடு நாகரிக நாடுன்றதுல 10,000 ஜெயில் இருக்கு. இப்போ சட்டத்தின் மூலமாக, சட்டத்தை கடுமையாக்குவதன் மூலமாக இந்த நாட்டில் குற்றத்தை குறைச்சிட முடியுமான்னா குற்றத்தை குறைக்க முடியாது, அதில் வந்து சாத்தியமே இல்லை. அப்போ குற்றத்துக்கான காரணம் மூலம் என்ன, வறுமையிலிருந்து பெண்கள் மீதான குற்றத்துக்கு வந்து பெண்களை இந்த பார்ப்படிய வைத்திய மதம் எப்படி பார்க்குது, மதங்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதுலேருந்து பல பிரச்சனை ஆணாதிக்கும் எல்லாத்துக்கும் இதாக வந்து காரணம். இன்னைக்கு மாடர் கேஸில் நிறைய பேர் ஒய்ஃபை கொலை பண்ணுறவங்க தான் உள்ள கிடக்கும், சரிங்களா? இப்போ இப்படி இருக்கிற ஒரு ஏற்றத்தாழ்வான ஒரு சமூகத்தில் இந்த சட்டத்தை இன்னும் வந்து தீவிரப்படுத்துறது அப்படின்றது பிரச்சனையை தீக்குமா குறைக்குமான்னா நாட்டையே சிறைச்சாலையாக மாற்றுறது அப்படின்றது தான் இதில் நடக்க போதே ஒழிய அதை தாண்டி இதுல எந்த பயனும் வந்து இருக்கு. முன்ன இதுல என்ன பயன் வரும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க நம்மளுக்கு தெரியல, ஒண்ணும் கிடையாது. அப்ப ஒரு குற்றம் தொடர்பான ஒரு ஸ்டேட்டோட பார்வைன்றது வந்து சொத்து வச்சிருக்கிற முதலாளிகளோட பார்வை, அவங்க அவங்களுக்கு என்ன பார்வை இருக்கோ அதைத்தான் பாக்குறாங்க. மக்கள் எல்லாமே குற்றவாளிகள், அவங்களுக்கு எதிராக எந்த நேரம் போராட்டம் பண்ணுவாங்க, கிளர்ச்சி பண்ணுவாங்க, கலவரம் பண்ணுவாங்க, குற்றம் பண்ணுவாங்க அப்படின்ற கண்ணோடத்துல ஒரு ஸ்டேட் பார்த்து வர்றது ஒரு நாகரிக நாடு ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபாசிச நாடு தான் இப்படி செய்ய முடியும். அதுதான் அவங்க வந்து அரங்கேற்றி இருக்கிறாங்க. இது ஐபிசியை பொறுத்து. சிஆர்பிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் ஃபேர் ட்ரையல் அப்படின்றதுலயும் பிரச்சனை வந்து இருக்கு. ஒரு நேர்மையான முறையில் வந்து போலீஸ் வந்து விசாரிக்கணும். அப்போ போலீஸோட அதிகாரம் கட்டுப்படுத்தப்பட்டதா இருக்கணும். இங்க போலீஸுக்கு இந்த சட்டத்துல எல்லை மீறின அதிகாரத்தை கொடுக்குறாங்க. ஒருத்தரை கைது செய்யற போது இதுக்கு முன்னாடி சிஆர்பிசியில ரீசனபிள் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணணும். ஒருத்தரை கைது பண்ண போறாங்க ஒரு குலகேசே எந்த கேஸ்லயே, அவர் வந்து கைதை மறுத்துட்டு ஓடுறாருன்னு வைங்க, அவரை ஓடி பிடிச்சி அவரை வந்து இறுக்கி பிடிச்சி கொண்டு வந்து வண்டியில வந்து போடலாம், அவ்வளவுதான். அதுக்கு என்ன பலப்பிரயோகம் செய்யணுமோ அந்த அளவுக்கு தான் செய்யணும். ஆனா ரீசனபிள் ஃபோர்ஸ், ஆனா இதுல எப்படி இருக்குன்னா அதை தாண்டி பண்ணா அது குற்றம். இப்ப போலீஸ் பண்ணாலும் குற்றம். இப்ப ஒருத்தரை கைது செய்கிற போது அவர் ஒத்துழைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற வார்த்தை வந்து பை எனி மீன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை, எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அவனை சுற்றலாம், கரண்டலாம், போலீஸ் மேல கேஸ் கிடையாது. இது ஃபேக் என்கவுண்டர் வருமா வராதா, நான் கைதுக்கு முயற்சி பண்ணேன், அவ வந்து ஏற்கனவே ஃபேக் என்கவுண்டர் நிறைய இருக்கு. இப்ப இதுக்கு முன்னாடி உள்ள சட்டத்தில் ஃபேக் என்கவுண்டர் இருந்தால் போலீஸ் மேல வழக்கு கொலை வழக்கு போடணும். இந்த சட்டம் வந்து அவங்க தப்பிச்சிருவாங்க. இப்ப போலீஸ் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னா இப்ப போலீஸை வச்சு இந்த நாட்டுல ஆட்சி நடத்துறதுதான் பாஜக மோடியும் அமித்ஷாவும் முதலாளியும் முயற்சி பண்றாங்க அப்படின்றதா அதுல வந்து தெரியுது. அரஸ்ட பொறுத்து, அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிமாண்ட், ரிமாண்ட பொறுத்தவரை வந்து
மேஜிஸ்ட்ரேட் தான் பொதுவாக வந்து ரிமாண்ட் பண்ண முடியும். ஏன்னா போலீஸ் ஒரு டிபார்ட்மெண்ட், ஜுடிஷியரி இண்டிபெண்ட் அப்படின்னு அப்படிதான் கான்செப்டே வச்சிருக்கிறாங்க. இந்த சட்டத்துல எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டே ரிமாண்ட் பண்ணலாம், மேஜிஸ்ட்ரேட் இல்லைன்னா எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்னா ஆர்டிஓ தாசில்தார் ரிமாண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பவர் வந்து கொடுக்குறாங்க. இப்ப போலீஸ் ஈஸியா வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து லீவு நாங்க இங்க கூட்டு போனோம்னு சொல்லி யார வேணாலும் போய் வந்து பண்ணிடலாம். நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ ஒண்ணுதான், ஒண்ணு வேற ஆள்லாம் கிடையாது. அப்ப அங்க வந்து நீங்க எப்படி ஒரு வாதம் பண்ணி தப்பா வழக்கு போட்டா எப்படி வெளியே கொண்டு வர முடியும்? ஜட்ஜுன்னா நம்ம பேசலாம், ஆர்கியு பண்ணலாம், டீட்டெயிலா சொல்லலாம். இந்த ஜட்ஜ்மெண்ட் இப்படி இருக்கு, சுப்ரீம் கோர்ட்ல அர்னேஷ் குமார் இருக்கு, அர்னேஷ் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் வழக்குல 7 வருடங்கள் குறைவான தண்டனை விதிக்கக்கூடிய வழக்குல வந்து கைது தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் இதுக்கு மாறா பண்றாங்க, நீங்க ரிமாண்ட் பண்ணாங்க, ரிமாண்ட ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்க முடியும். இல்லைன்னா இப்படியேட்டா பெயில் கொடுங்கன்னு கேட்க முடியும், மருத்துவமனைக்கு அனுப்புங்கன்னு கேட்க முடியும். எதுவுமே ஒரு தாசில்தார் ஆர்டிஓட்ட செய்ய முடியாது, அவங்க ஸ்டேஷன்ல வந்து ரிமாண்ட் பண்ணி போயிருவாங்க. அப்ப அதிகாரம் வந்து ஜுடிஷியரியில இருந்து இந்த சட்டத்துல எக்ஸிகூட்டிவ்க்கு அதிக அதிகாரம், பியூரோக்ரசிக்கு வந்து அதிக அதிகாரம் மாறுறது அப்படின்றதான் இதுல வந்து பாக்குறோம். அப்ப ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது உங்களுக்கு வந்து எங்க வந்து இருக்கும்? ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் இல்லாம போற ஒரு சூழ்நிலை வந்து வருது. அதே போல நீதிமன்ற விசாரணைன்னு வச்சுக்கிறோம், இப்போ போலீஸ் விசாரணைக்கு ஒரு உதாரணம் சொன்னேன், நீதிமன்ற விசாரணை. நீதிமன்ற விசாரணையில டிஃபென்ஸ், அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர் தரப்பான வழக்கறிஞர்கள் வந்து அவங்க வந்து என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம், சரிங்களா? அவங்க தரப்பு இது பண்றதுக்கு வந்து பண்ணலாம். வழக்கை வந்து ஸ்டேட் தான் நிரூபிக்கணும் அப்படின்றதான் இதுவரை உள்ளான உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை. இந்த சட்டத்துல எப்படி வந்து மாத்துறாங்க அப்படின்னா, அரசுக்கு எதிரான குற்றங்கள் இருக்குல்ல, அதையெல்லாம் ஸ்டேட் நிரூபிக்காது, வழக்கு மட்டும் போட்டுரும். குற்றம் சாட்டப்பட்டவங்க தான் நிரூபிச்சு வெளியே வரணும், நான் குற்றவாளி இல்லைன்னு. நீ வழக்கு போடுவ, நீ அதை நிரூபிக்க மாட்ட. ஏமால வழக்கு போட்டா, பொய் வழக்கு போட்டாங்க கூட, நான் தான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சு வெளியே வரணும். நிரூபிச்சு வெளியே வர்றதுக்கு 8 வருஷம் ஆகும், என்ன ஆகும் பாருங்க. ஜெயில, 4 வருஷம் ஜெயில கிடக்கணும், 4 வருஷம் வயதா அடையணும், அதுக்குள்ள தண்டனை காலமே முடிஞ்சிடும். அப்படித்தான் நீ இஏபிஎல் வந்து இருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு வந்து ஃபேர் ட்ரையல் அப்படின்றத வந்து காலி பண்றாங்க, நீதிமன்றத்துக்கான அதிகாரத்தை எடுக்கிறாங்க, குற்றம் சாட்டப்பட்டவருக்கான உரிமையில வந்து தூக்குறாங்க. அப்படின்னா நீதிபதி எல்லாரையும் வந்து பெரும்பாலும் வர்ற கேச தண்டனை கொடுத்தா ஆகணும் அப்படின்றது நிலையை நோக்கி வந்து அவங்க வந்து தள்ளுறாங்க அப்படின்றதுதான். அப்ப குற்றம் சாட்டப்பட்டவர் வழக்க நிரூபிக்க வேண்டியதில்லை, ஸ்டேட் தான் நிரூபிக்கணுன்ற தலையில் மாற்றம் பண்றதுன்றது வந்து அது மாதிரி ஒரு அரசியல் சட்ட விரோதமான போக்கு எதுவுமே கிடையாது. அடுத்து அந்த ஃபேர் ட்ரையல்ல இந்திய சாட்சிய சட்டம் இருக்கு. சாட்சிய சட்டத்தில் வந்து நீங்கள் போலீஸ்ட கொடுக்குற ஒப்புதல் வாக்கு மூலம் செல்லாது, ஏன்னா பெரும்பாலும் அவங்க தான் எழுதுவாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு ஒருத்தர் அடிச்சு மிரட்டி இது பண்ணுறாங்கன்றத நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதனால போலீஸில் கொடுக்குற வாக்கு மூலம் செல்லாது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நியூ ஃபேக்ட் புதுசாக ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சா அது வந்து செல்லும் அப்படின்னு கொண்டு வராங்க. இப்படி பார்த்தா பல வழக்குகள் வந்து போலீஸ் வழக்கு போட்டாலே ஜெயில் உறுதி அப்படின்ற நிலையை நோக்கி இது வந்து போக போகுது. இது இன்னைக்கு நம்மளுக்கு தெரியாது, இதையெல்லாம் நடைமுறை வந்து சமூகத்துல கடும் விளைவுகளை உருவாக்குற போது தான் அந்த சிக்கல் வந்து தெரியும். இப்போ மோடி வந்து அடிபட்ட புலி மாதிரி வந்திருக்காரு, மெஜாரிட்டி வந்து மக்கள் வந்து கொடுக்கல, கொடுக்காத சூழ்நிலையில பெரும்பாலும் அவருக்கு எதிராக வாக்களித்தவர்கள் பட்டியல் சமூக தலித்துகளும் முஸ்லீம்களும் தான் அதிகம் போட்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள் எதிராக வந்து நின்று இருக்குது, வெஸ்ட் பெங்கால் மாதிரி. இப்ப இவர்களை எல்லாம் பழிவாங்குவதற்கு இந்த சட்டமே போதும். ஆமா, இந்த சட்டத்தை வச்சு கொடூரமா எல்லாரையும் வந்து பழிவாங்க முடியும். இன்னும் வந்து பெரிய கட்சிகள் யாருமே இதை பத்தி வந்து பேச மாட்டாங்க. இந்த சட்டத்தால் வந்து நாடே சிறைச்சாலையாக மாறும், இந்த சட்டத்தோட பிரச்சனை இதோட எல்லாம் வந்து முடியுது. இனி அடுத்த ஆட்சி வந்து பண்ணாலும் கூட இன்னைக்கு 5 வருஷம் இந்த சட்டம் இருந்துச்சுன்னா, இந்த சட்டம் இருக்கிற போது வழக்கு போடப்பட்டால் அந்த சட்டத்தின்படி தான் வழக்கு வந்து நடக்கும். அடுத்து நீதிமன்றத்தில் இப்போ 2 பழைய புக்கு வைக்கணும், புது புக்கு வைக்கணும். பழைய வழக்கு இதுக்கு முன்னாடி போடப்பட்ட ஜூலை 1க்கு முன்னாடி போடப்பட்ட வழக்கெல்லாம் பழைய சட்டத்தின்படி நடக்கும், ஜூலை 1க்கு பிறகு போடுற வழக்குகள் புதிய சட்டத்தின்படி நடக்கும். ஏற்கனவே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வழக்கு தேங்கி இருக்கு. இந்த ரெண்டையும் பார்த்து என்னைக்கு வந்து அவங்க நடத்துறது, இது எப்படி புரிஞ்சுக்கணும்? இதுவரை யாருக்குமே தெரியாது, வழக்கறிஞர்களுக்கே தெரியாது.
போலீஸுக்கு தெரியாது, எந்த முன்னறிவிப்பும் கிடையாது, பெரிசா ட்ரெயினும் பண்ணல, சடனா வந்து அவங்க வந்து கொண்டு வந்துட்டாங்க. இது பாரிய விளைவுகளை சமூகத்துல வந்து ஏற்படுத்தும். பெரிய அரசியல் கட்சிகள் எல்லாரும் இதுக்கு பாராமுகம் காட்டி வந்து இருக்கிறாங்க. இதுல வந்து எப்படி இன்னைக்கு முத முத யூஏபிஐ சட்டம் வரும்போது அவங்க பெருசா எதுக்கல, அதுல இன்னைக்கு பலரையும் முடிச்சு போடுறாங்க. அதே போல மணி லாண்டரிங் ஆக்ட் வரும்போது பெரிய அரசியல் கட்சி பிஎம்எல்ஏ எல்லாம் வந்து எதுக்கல, இன்னைக்கு அவங்க தான் அதுல வந்து உள்ள போறாங்க. ஆக்டிவிஸ்ட் தாண்டி இப்ப அரசியல் கட்சியில உள்ள போறாங்க. இந்த ஐபிசிலையும் அவர்கள் உள்ள போகும்போது தான் அதை பரிசீலிப்பாங்களான்னு தெரியல. மொத்தத்துல வந்து இந்த இப்ப இன்னைக்கு வந்து ஒரு இந்து ராஷ்டிராவை கொண்டு வர்றது அப்படின்ற நோக்கத்துக்காக போன ஆட்சியிலே இது வந்து தயாரிக்கப்பட்ட ஒரு சட்டம் தான். அந்த சட்டம் இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் நடைமுறைக்கு வந்து வரப்போகுது. அதோட விளைவுகள் வந்து ரொம்ப தீவிரமா இருக்கும். மக்கள் சமூகம் இதை வந்து புரிஞ்சுக்கல அப்படின்றதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. கட்சிகள் கூட அதை வந்து செய்யல அப்படின்றது. உச்சநீதிமன்றம் வந்து தலையிடுறது வாய்ப்பு இல்லை சார். ஏன்னா நீதித்துறை சார்ந்தது, குற்றவியல் நடைமுறையை சார்ந்தது. முன்னாடி சொன்ன மாதிரி செடிசன் விஷயத்துல அவங்க நீதிமன்றம் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க, ஆனா அதை வந்து சட்டத்தங்களை கொண்டு வரத பார்த்துருக்காங்க. இதெல்லாம் கணக்கில் கொண்டு உச்சநீதிமன்றம் இதுல தலையிடத்துக்கு வாய்ப்பு இல்லையா சார்? இல்ல, ஒரு சில பிரிவுகளில் உச்ச நீதிமன்றம் தலையிடலாம். செடிசன் மாதிரி பிரிவுகள் இது மாதிரி அதுல வந்து தலையிடலாம். ஒட்டுமொத்த சட்டத்தையும் வந்து செல்லாது அப்படின்னு வந்து நீதிமன்றம் வந்து சொல்லுவதற்கு வாய்ப்பு வந்து கிடையாது. அது நடைபெறும் போக்குல எப்படி வருது அதோட சேர்ந்து வந்து சில பிரிவுகளை மட்டும்தான் சொல்ல முடியுமே ஒழிய ஒட்டுமொத்த சட்டத்தையும் வந்து சொல்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால இதுல தீர்வு வந்து நீதிமன்றம் மூலம் கிடையாது. அப்படி வந்தா கூட இது 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம், கேஸ் முடியறது. சிஏ போட்ட வழக்கு இன்னும் வந்திருக்கா? வரல. அப்ப வழக்கு வந்து உடனே முடியும் அப்படின்றதுக்கு சாத்தியமும் இல்லை. அதனால மக்கள் போராட்டம் தான் இந்த சட்டத்தை தடுத்து நிறுத்துமே ஒழிய வேற எந்த வாய்ப்பும் வந்து இந்த சட்டத்தை நிறுத்துவதற்கான வழி வந்து கிடையாது. எம்பிக்கள் முடக்கணும். ஆனா அதான் சார், விவசாய சட்டங்கள் மாதிரி சாதாரண மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனை இல்லை தானே சார்? ஒரு குற்றவியல் நடைமுறை சட்டம் அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கு நமக்கு என்ன வழி? இல்ல இல்ல, சாதாரண மக்களை இது கடுமையா பாதிக்க போகுது. ஏன்னா நாளைக்கு எல்லாரும் இந்த ஐபிசி வச்சுதாங்க எல்லாரும் மேலே வழக்கு போடுறாங்க. எல்லாரும் மேலேயும் யூஏபிஏ மத்த சட்டங்கள்லாம் எல்லாரும் மேலேயும் போடுறது கிடையாது. போராடுறவங்க ஆக்டிவிஸ்ட் மேலதான் அதை போடுறாங்க. இதை பொறுத்தவரை வந்து சாதாரண மக்கள் மீது போடுறது. ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு எஸ்ஐக்கு பிடிக்கல, ஒரு ஏட்டுக்கு பிடிக்கலன்னா கூட அவனு டெரரிஸ்ட் ஆக்டில் ஒரு வழக்கு போட்டு விடு, அவன் அலையட்டும் அப்படின்னு போட்டு விட்டா அவன் வந்து வெளியே வந்துக்கிற முடியாது. அந்த மக்கள் வந்து பணம் செலவழிச்சுக்கிற முடியாது. ரொம்ப கொடூரமா இருக்கும். வக்கீல்களுக்கு இது வந்து ட்ரைனிங் கிடையாது. அப்ப பாதிப்புன்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் சமூகத்துக்கு வந்து வரும். அது பாதிப்பு ஒரு எல்லைக்கு போறதுக்கு முன்னாடி 10 வருஷம் கடந்துடும். அப்புறம் திரும்ப அதை வந்து சரி செய்ய முடியாது. அப்படின்றதான் வழக்கறிஞர்கள் தான் இந்த மக்கள்கிட்ட வந்து சொல்லணும். அரசியல் கட்சிகளுக்கு அந்த பொறுப்பு இருக்கு, முன்னாள் நீதிபதிகளுக்கு அந்த பொறுப்பு இருக்கு, முன்னாள் ஐஏஎஸ் ஆபிசர் அவங்களுக்கெல்லாம் அந்த கடமை இருக்குது. அந்த வகையில் ஆரம்பத்தில் தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் போராட்டமெல்லாம் நடத்துகிறாங்க, வேற எந்த ஸ்டேட்லையும் ஒன்றும் பண்ணலை. ஆனால் அதுக்கப்புறம் தீவிரமாக அது வந்து போகலை. ஏன்னா வழக்கறிஞர்கள் எண்ணிக்கை வந்து குறைவு தான். அப்போ இதில் வந்து அரசியல் கட்சிகள் இறங்கினா தான் இது அடுத்த கட்டத்துக்கு வந்து போகும். எல்லா கட்சிகளும் இப்போ ராகுல் காந்தி அவர்கள், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், மம்தா பானர்ஜியிலேருந்து எல்லாரும் இதை பேசணும். பேசினா தான் இந்த பிரச்சனை வந்து மக்களுக்கு போகும். பாராளுமன்றம் முடக்கப்பட வேண்டும், இல்லைன்னா எம்பிஸ், இந்தியா கூட்டணி எம்பிஸ் இந்த சட்டத்தின் கீழ் உள்ள போயிருவாங்க. இந்த 5 வருஷம் மோடி முடியறதுக்குள்ள பாதி பேர் உள்ளதா இருப்பாங்கன்றது உறுதி. இப்போ 140 MPக்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அது வந்து அந்த சட்டத்தையே கொண்டு வராங்க. அது பார்க்கும்போது ப்ரீ பிளான்டா தான் சார் ரொம்ப ஒர்க் பண்ற மாதிரி தெரியுது. இப்போ கூட்டணி என்னதான் மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு கூட்டணி ஆட்சியில் வந்தாலுமே அவங்க இந்த சட்டங்களை கொண்டு வந்துட்டாங்க. சிஏ ஏற்கனவே அமல்படுத்திட்டாங்க, அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது இருக்கு. பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, அதை ஒன்றும் நடைமுறைப்படுத்த போறாங்க. முன்னாடியே ப்ரீ பிளான்டா பண்ணி வச்சுட்டு வந்த மாதிரி இருக்கு. எப்படி பாக்கு? இல்ல, இது உடல 400க்கு மேல சீட் வரும் அப்படின்ற நம்பிக்கையில இவங்க எல்லாத்தையும் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து அப்படி இல்லை, மக்கள் வந்து அப்படி வந்து கொடுக்கல. மக்கள் மோடியை நிராகரிக்கிற அளவுக்கு, ராமர் கோயில் அரசியலை நிராகரிக்கிற அளவுக்கு தான் மக்கள் வந்து வந்திருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ நீ வந்து இஷ்டத்துக்கு வந்து எதுவும் பண்ணிட முடியாது அப்படின்னு ஒரு செக் வச்சிருக்காங்க மக்கள். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இன்னும் நிறைய வெற்றி வந்து கிட்டத்தட்ட 140 தொகுதியில் இவிஎம் மோசடி அப்படின்ற முறையில் வந்து நடந்ததாக வந்து எல்லாரும் இன்னைக்கு தினந்தோறும் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த வெற்றி என்பது ஒரு திட்டமிட்ட மோசடியான ஒரு வெற்றியாக தான் வந்து நடந்திருக்குது. உண்மையிலே மோடி வந்து மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார், பாஜக நிராகரிக்கப்பட்டிருக்குது அப்படின்றதான் உண்மை. அதனால பழைய மாதிரி வந்து அவங்க எல்லாத்தையும் பண்ணிடுறது அப்படின்றது வந்து சாத்தியம் இல்லை. ஏன்னா இங்கேயும் வந்து 240 MPக்கள் இருக்கிறாங்க. ராஜ்யசபாவில் அவங்களுக்கு வந்து
முழு பெரும்பான்மை வராது. அப்படி இருக்க சூழ்நிலையில் எல்லா சட்டத்தையும் அப்படி பண்ணிட முடியாது. இருந்தாலும் வந்து மோடி வந்து அடிபட்ட புலி மாதிரி, அமித்ஷா அது போன்ற நபர்கள் தான், இந்த இந்துத்துவ சிந்தனை கொண்டவர்கள் இயல்பாகவே வந்து சர்வாதிகாரமாக தான் சிந்திப்பாங்க. அவங்க நிலையிலேருந்து பின்வாங்கலாம் மாட்டாங்க. அப்படிதான் இயல்பான நபர்கள் அவங்க, ஹிட்லர் மாதிரியான நபர்கள். அப்போ அவங்க இன்னும் தீவிரமாக தான் வந்து போவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து மக்கள் அவங்கள நிராகரித்த ஒரு சூழ்நிலையில் மற்ற கட்சிகளுக்கு மக்கள் ஒரு தெம்பு ஊட்டியிருக்காங்க. அதனால் அப்படி வர்றபோது அதற்கு எதிரான போராட்டம் என்பது நாடு முழுவதும் மிக தீவிரமாக வந்து இருக்கும். பிஜேபி ஆட்சியில்லாத ஸ்டேட்டு நிறைய இருக்கிறாங்க, அங்கேயும் போராட்டங்கள் பெரிய அளவில் வந்து நடக்கும். அதனால் அவங்க நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் அப்படி வந்து திரும்ப பண்ணிட்டு போகிறது அப்படின்ற சாத்தியம் இல்லை. இது அமலுக்கு வந்துடும், இது பெரிய அளவில் போராட்டம் இருந்தால் தான். ஆனால் பொது சிவில் சட்டமோ சிஏஏவோ முழுமையாக அமலுக்கு வர்றது வந்து அவ்வளோ எளிது கிடையாது. மக்கள் கண்டிப்பாக இந்த தடவை விட மாட்டாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்த ஆட்சி எவ்வளோ சீக்கிரம் வந்து கவிழ்க்கப்படுகிறதோ ஒழிக்கப்படுகிறதோ அப்போ தான் இதை வந்து பண்ண முடியும். இப்பயே வந்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் வந்து இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த சட்டத்தை திரும்ப போகிறோம்னு சொல்லி தீவிரமான போராட்டம் நடத்தி நாட்டு மக்களுக்கு வந்து கொண்டு போகணும். அதை அவர்கள் செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ரைட் சார், நீங்கள் சொல்லக்கூடிய சில எக்ஸாம்பிள்ஸே ரொம்ப பயங்கரமாக இருக்குது சார், ரொம்ப அதிர்ச்சி பார்க்குற வகையில் இருக்குது. கண்டிப்பாக மக்களுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் நிறைய பொறுப்பு இருக்கிறது தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்தது. என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். மிக்க நன்றி.